வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோவிலின் அறங்காவலர் குழு தலைவருக்கு தமிழ்நாடு அரசின் மாவட்ட இணை ஆணையாளர் ரமேஷ் உத்தரவின் பேரில் துணை ஆணையாளர்கள் பன்னாரி மேகலா முன்னிலையில் மறைமுக தேர்தல் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவரும் குருடம்பாளையம் ஊராட்சியில் மூன்று முறை தலைவராக இருந்தவரும் அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோவில் கட்டிடக்குழு தலைவரும் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாட்டு மன்றத்தின் தலைவருமான பி வி மணி வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடன் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக அம்சவேணி பழனிசாமி சுவாமிநாதன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களை திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி, பெரிய நாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக், பொதுக்குழு உறுப்பினர்கள் டி பி சுப்பிரமணியன், வீரபத்ரன், நரசிம்ம நாயக்கன் பாளையம் நகர செயலாளர் ஸ்ரீதர், குருடம்பாளையம் ஊராட்சி தலைவர் டி ரவி, துணைத்தலைவர் வசந்தாமணி, எஸ் எஸ் குளம் ஒன்றிய செயலாளர் சுரேஷ், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுரேஷ்குமார், சிங்காரவேலு, அனைத்து கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஜெயபிரகாஷ், சண்முகம், சூர்யா வெள்ளியங்கிரி, பார்த்திபன், அசோகன், சுரேஷ்குமார், மோகன்ராஜ், மணிகண்டன், டி எம் செல்வராஜ், அருணாநகர் சண்முகம், சுந்தரம், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சரவணன், பிரேம், சகா விக்னேஷ், வளர்மதி, ரங்கநாயகி மற்றும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சால்விகள் மற்றும் மாலைகள் அணிவித்து வாழ்த்தினர். விருந்தீஸ்வரர் கோவிலுக்கு ராஜகோபுரம் கட்டுவதே முதல் வேலை என்று அறங்காவலர் குழு தலைவர் பி வி மணி தெரிவித்தார். தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை, விருந்தீஸ்வரர் கோவில் பொறுப்பு செயல் அலுவலர் ஜெகநாதன், ஆய்வாளர் சரண்யா ஆகியோர் செய்திருந்தனர். நன்றி.